بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده نصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமனிதர், ஒரு முழுமையான மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு குணத்தையும், எந்த வகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தாலும், எடுத்து பார்த்தாலும், அவர்களை ஒரு முழு மனிதராக நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்து பார்த்தால், அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்தது போன்று வேறு யாரும் வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு என்ன செய்திருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளிலும் பார்த்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழு மனிதராக, ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, நபி சிலர் வந்து பேசுவாங்க, அதிகமாக பிறருக்கு உபதேசம் பண்ணுவாங்க, ஆனாலும் அதை தன்னுடைய வாழ்வில் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வரமாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில், பிற மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்களோ அதை விட கூடுதலாக தன்னுடைய வாழ்விலும் அதை என்ன செய்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று தான் அவருடைய வணக்க வழிபாடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். சில மனிதர்களை என்ன செய்வார்கள், மக்களுக்கு முன்னிலையில் என்ன செய்வார்கள், வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எடுத்து பார்த்தால் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலும், வீட்டிலும் கூட, தனிமையிலும் கூட அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கியிருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய இரண்டு பாதங்களும், அவருடைய இரண்டு குதிகால்களும் வெடிக்கின்ற அளவிற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, வணக்க வழிபாடுகள் ரெண்டு வணங்கினாங்க. அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுச்சே, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு தொழணும், இந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஃபலா அன்னா குனா அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று நினைச்சுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக சஹீஹ் புகாரில் 1130வது செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்படி வணக்க வழிபாட்டில் பார்த்தா அவங்கள ஒரு முழு மனிதராக நம்ம என்ன செய்யலாம், பெற முடியலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில ஆன்மீகத்தில் ரொம்ப என்ன செய்வாங்க, ஈடுபாடு உள்ளவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவருடைய வீரத்தை எடுத்து பார்த்தால் கோழைகளாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. வெளியே வீர வேஷம் பேசுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் என்ன செய்யும், கோழைத்தனம் என்ன செய்யும், ஏற்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வீரத்தில் பார்த்தால் கூட, இல்லை நான் ஒன்று ரெண்டு நாங்கள் என்ன செய்ய நம்ம சொல்கிறோம் இங்கே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் எடுத்து பார்த்தால் அதில் அவர்களை முழுமையான மனிதராக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். வீரத்தில் நாம் எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒரு பொன்மொழியாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சஹீஹ் புகாரில் 2908வது செய்தியில் பார்க்குறோம். என்ன, ஒரு நாள் இரவு நேரம் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் வந்து என்ன, ஒரு கடுமையான ஒரு சத்தம், எங்கேருந்து ஒரு எதிரிகள் புறப்பட்டு வர்ற மாதிரியான ஒரு சத்தம், பயங்கரமான திடுக்கடை சத்தம் செய்யக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் விழிச்சிட்டாங்க. விழிச்சு போய் என்ன ஏதோன்னு சொல்லி மக்கள் வெளியே வராங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தூரத்துலேருந்து வராங்க, குதிரையில் ஏறி வராங்க. வந்து மக்கள், ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் தூரம் வரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், யாரும் அங்கே என்ன செய்யல, இல்லை எந்த ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி. பாருங்கள், மக்களை பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்தில், மக்களை கவனிக்கின்ற ஒரு விஷயத்தில், மக்களுக்கு முன்னிலையிலேயே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அவருடைய வீரத்தையும் எடுத்து காட்டுகிறது. என்ன வீரம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக எங்கிருந்து அந்த சத்தம் வந்ததோ அந்த இடத்தை நோக்கி வேகமாக சென்று அங்கிருந்து பார்த்து வந்து ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லைன்னு சொல்லி மக்களை என்ன செய்றாங்க, அங்கே சமாதானப்படுத்துறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஒரு வீரம் உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டுமா, பத்ர் போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வீரத்தை பத்தி நபி தோழர்களே என்ன சொல்றாங்க, சொல்றாங்க அதை அறிவிக்கக்கூடியவங்க யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அவங்க மிக வீரம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வீரம் உள்ள ஒரு மனிதராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் வக்கான அஷத்துன்னாசி, மக்கள்லேயே அவங்க மிக கடுமை உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அவர்களை கொண்டு தான் நாங்கள் இத்தகையினா எங்களை பாதுகாத்து கொள்வோம். அவங்க முன்னிலை எங்களுக்கு முன்னிலை நிற்பாங்க போர்க்களத்தில், அவங்கள வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களை பாதுகாத்து கொடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வீரம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியை முஸ்னது அகமதில் 1042 செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவர் அந்த அளவுக்கு வீரம் உள்ள மனிதராக எல்லா வகையிலையும், ஒரு அவர்களுடைய குணமாக இருக்கட்டும், குணத்தில் ஏதாவது ஒரு குறையை காண முடியுமா என்றால் நிச்சயமாக காண முடியாது. அல்லாஹ்வே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து என்ன சொல்கிறான், இன்னக ல அலா குலுக்கின் அதீம், நிச்சயமாக நீ மகத்தான பண்புள்ளவர்களாக இருக்கிறீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை பற்றி கேட்கப்பட்டது. அவர் ஆயிஷா ரழியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஹுலுகுவல் குர்ஆன், அவருடைய குணநலங்கள் அனைத்தும் குர்ஆனாகவே இருந்தது என்று என்ன செய்றாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளோடு பழகுவதாக இருக்கட்டும், மற்றவர்களுடன் பழகுவதாக, எந்த துறையாக இருந்தாலும், அறிவுத்துறை எந்த துறையாக இருந்தாலும் ஒரு முழுமை பெற்ற மனிதராக இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு முழுமை பெற்ற மனிதர் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அந்த விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ஆண்மை மிக்கவங்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய 268 செய்தியில் பார்க்குறோம். என்ன செய்தியில் பார்க்கலாம், இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதூரு அலா நிசாயிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா மனைவி மார்களிடத்திலும் வருவார்கள், ஃபிஸாஅத்தில் வாஹிதத்தி மினல் லைலி வன்னஹாரி, இரவிலோ பகலிலோ ஏதோ ஒரு ஒரு மணி நேரத்தில் என்ன செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா மனைவி மார்களிடத்திலும் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மார்கள் 11 இருந்தார்கள் என்று என்ன செஞ்சாங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த ஒருவர் வந்து அனஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவக்கான யுதீகு, இப்படி 11 மனைவிமார்களிடத்திலும் செல்வதற்கான சக்தியை அவர்கள் படைத்திருந்தார்களா பெற்றிருந்தார்களா என்று அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கால அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும், சொல்றாங்க குன்னா நத்தஹத்தசு, நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். எல்லா சஹாபாக்களையும் சொல்றாங்க, யார் சொல்றா, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு மட்டும் சொல்லல, எல்லா சஹாபாக்களாக நாங்க பேசிக்கொள்வோம். எப்படி பேசிக்கொள்வோம், அன்னஹு ஓத்திய, அவர்கள் வழங்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஓத்தியங்கிற வார்த்தை நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, அவர்கள் அல்லாவின் புறத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு சக்தி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தையிலிருந்து பெற முடியும். குவத்த சலாசீன, 30 மனிதர்களுக்குள்ள அந்த ஆன்மீக பலம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று என்ன செய்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக சஹீஹுல் புகாரில் நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம். இப்போ இந்த செய்தியை வந்து அவர்களுடைய ஆன்மை பலத்திற்கு ஒரு எடுத்து, அதுலேயும் ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதராகத்தான், எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமை பெற்ற மனிதராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த செய்தியை வந்து வருமாங்கிறவன் அவன் என்ன செஞ்சான், அவனுடைய கற்பனையை புகுத்தி அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு, கேவலப்படுத்துவதற்கு ஒரு கார்ட்டூனை வரைஞ்சி என்ன செஞ்சான், இந்த கார்ட்டூனை வரைவதற்கு இந்த ஹதீஸை பயன்படுத்தினான். இந்த அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
அவர்களுக்கு இதை பதில் சொல்வதற்கு இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தனியாக என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம், ஒரு நேரத்தில் பதில் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் வர்மாவை விட மிக மோசமான முறையில், மிக கீழ்த்தரமான முறையில் பிஜே என்பவர் அவர் என்ன செய்திருக்கிறாரு, அவருடைய எப்பொழுதும் வளமையாக உள்ள அந்த சந்தேக புத்தி, அந்த சந்தேக புத்திகளை வந்து இதில் வந்து திணித்து யூகங்களையும் கற்பனைகளையும், கட்டுக்கடங்காத கற்பனைகளையும் கலந்து இதில் வந்து இந்த ஹதீஸை மிக மோசமான முறையில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, விமர்சித்திருக்கிறாரு. ஒரு எதிரி கூட, ஒரு பெரு மதத்தவன் கூட இந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டான், இந்த ஹதீஸுகளை விமர்சனம் செய்ய மாட்டான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி, அவர்களுக்கெல்லாம் செய்தி எடுத்து கொடுக்குற மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய இந்த செய்தியை மிக கீழ்த்தரமான முறையில் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, விமர்சித்திருக்கிறாரு. இவருடைய மோசமான ஒரு அந்த மனோ, அந்த புத்தியைத்தான் என்ன செய்து இதை எடுத்து காட்டுது. மிக மோசமான கற்பனைகளை இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இதில் கலந்திருக்கிறாரு என்பதை என்ன நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்போ பாருங்களேன், அவர் வளமையாக இந்த ஹதீஸுகளை மறுத்து வரக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார். ஹதீஸுகள் எல்லாம், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறாரு, அவர் மறுத்திருக்கிறாரு. அது 100க்கும் மேற்பட்ட செய்திகள் அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு நிறைய செய்திகளை, ஆதாரபூர்வமான செய்திகளை இவர் வந்து மறுத்திருக்கிறார். அதற்கு என்ன சொல்வார், வளமையாக குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்வார். இது ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டி இந்த ஹதீஸை மறுத்திருக்கிறாரா என்றால், இல்லை. இப்போ நம்ம சொன்ன பிறகு என்ன செய்வாருன்னு சொன்னால், தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுதான்னு சொல்லிட்டு என்ன செய்வார், ஆய்வு பண்ணி சொல்வார். வழிகேடர்களுடைய வழிமுறை இது. எல்லா வழிகேடர்களும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயத்தை தீர்ப்பளிச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு என்ன செய்வாங்க, ஆதாரங்களை தேடுவாங்க. ஆனால் அருள் சுன்னாவை பொறுத்தவரையில் என்ன செய்வாங்கன்னா, ஆதாரங்களை வைத்து கொண்டு அதற்கு ஏற்ப சட்டங்களை சொல்லுவாங்க. ஆனால் வழிகேடர்கள் என்ன செய்வாங்க, விமர்சனம் பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க, சட்டங்களாக ஏற்றிடுவாங்க. அதற்கு பிறகு போய் என்ன செய்வாங்க, ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இவர் என்ன செய்வார், இப்போ நம்ம கேட்ட பிறகு போய் ஆதாரங்களை வந்து எடுத்து சொல்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு அறிவில் வந்து மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டாருன்னா, ஒரு நேரத்தில் இவர்கள்ட்ட இருந்து தான் நம்மெல்லாம் பாடம் படித்தோம் ஒரு காலத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் பெற்றவராக இருந்தார். இன்னைக்கு எல்லா கல்வியும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போயிட்டார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது அனசரலில்லா அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கல அப்படிங்கிறார். அனசரலில்லா அவங்க வந்து இந்த செய்தியை அறிவிக்கல அப்படிங்கிறார். அப்படி சொல்றதுக்கு இது வந்து ஹதீஸே கிடையாது என்று சொல்றாரு. அவர் யூகமாக அறிவித்திருக்கிறார். ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக செஞ்சு காட்டினது, வெளிப்படையின்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறார், இருந்திருப்பட்டு வெளிப்படையாக செய்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகாரம் கொடுத்தது, இதுதான் ஹதீஸுங்கிறார். ஹதீஸ்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்க மாட்டேங்கிறார். இதை என்ன சொல்லியிருக்கிறார், இதுவும் அந்த ஹதீஸுங்கிற கேட்டகரியில் தான் வருது, ஹதீஸுங்கிற கிரவுண்டில் தான் வருது. அவர் என்ன சொல்கிறார், இது ஹதீஸுங்கிற கிரவுண்ட்லேயே வராது அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கினது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை யார் சொல்ல முடியும், சஹாபாக்கள் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததே யார் சொல்ல முடியும், சஹாபாக்கள் சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வழங்கினதே சஹாபாக்கள் சொல்ல முடியும், சரியா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக யார் சொல்லி இருக்கிறா, அனஸ் ரலில்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செஞ்சாங்க என்று அனஸ் ரலில்லாஹு அவங்க என்ன செய்றாங்க சொல்லுங்க. அப்ப இது ஹதீஸ்ங்கிற கேட்டகரியில தான், ஹதீஸ்ங்கிற கிரவுண்ட்ல தான் இந்த செய்தி என்ன செய்ய வரும். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா அறிவுகளையும் இழந்து, மதிகளையும் இழந்து, ஒருவர் வந்து ஹதீஸுகள் மேலே வகி மேலே ஒருவர் குற்றஞ்சாட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அவருடைய நிலைப்படுத்த ஆக்குவான். எப்படி காதியானிகளையும் அகிலே குரானிகளையும் அல்லாஹ் ஆக்குனானோ அது மாதிரி அல்லாஹு தாலா இவருடைய அந்த அறிவை தடுமாற செஞ்சிருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹு சுபானஹு தாலா தடுமாற செஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய முடியுது, விளங்கி கொள்ள முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அனசரலில் அவங்கள்ட்ட மட்டும் இருந்ததாக இல்லை, அனசரலில் அவங்க மட்டும் சொன்னதாக இதில் நம்ம பார்க்க முடியல. என்ன பார்க்குறோம்,
குன்னா நத்தகத்தசு, நாங்கள் பேசிக்கொள்வோம், நாங்கள் பேசிக்கொள்வதாக இந்த அனசுலில்லா அவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க. இது அனசுலில்லா மட்டுமா இதை அறிவிச்சிருக்கிறாங்க? இல்ல இல்ல, ஒட்டுமொத்த சகாபாக்களும் இந்த விஷயங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க என்பதை என்ன செய்ய முடியும். அனசு இந்த செய்தி வச்சு அனசுலில்லா மேல என்னமெல்லாம் சொன்னாரோ, வீட்டு முன்னால உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாரா அவர், இசா தொழுகாம இசா தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசக்கூடாது தூங்க போயிடணும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதையெல்லாம் மீறி உட்காந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரா ஒவ்வொரு இது பார்த்து சொல்கிற விஷயமா என்றெல்லாம் எப்படி வந்து யூகங்களையும் கற்பனைகளையும் வச்சு இந்த செய்திகளை அனசல்லாவுக்கு பாடம் எடுத்தாரோ, இந்த செய்தியை மறுத்தாரோ, எல்லாத்துக்கும் ஒரு சவுக்கடியாக இந்த வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? குன்னான தகத்தசு, நாங்கள் பேசிக்கொள்வோம். பலரும் பலரிடம் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஓத்திய என்ற வார்த்தை வருது. நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்புடைய காலகட்டத்தில், அதாவது சுன்னத்தான நோம்புடைய உபரியான நோன்பு வைக்கும் பொழுது, அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து என்ன செய்யும், தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ரிஸ்க்கு ஆகாரங்கள் அளிக்கப்படும். அது மாதிரி இது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி வழங்கப்பட்டு இருந்தது. அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது என்ன செஞ்சிருக்கிறது, வழங்கப்பட்டு இருக்கிறது. இது அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி தான், இதை சந்தேகப்பட முடியாது. அப்ப எந்த வகையிலும் சந்தேகப்பட முடியாத ஒரு செய்தியை கற்பனைகளையும் யூகங்களையும் கலந்து அனசர் என்ன செய்யறார், இந்த ஹதீஸை மறுக்கிறார். அனசல்லா யூகமாக சொன்னார், கற்பனையாக சொன்னார். அப்ப கற்பனைங்கிறது என்னது, யூகம்ங்கிறது என்னது, பொய் தானே. இன்னல்லன்னா அக்தபுல் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சந்தேகம் இருக்கிறது, யூகம் இருக்கிறது, அது வந்து அது பொய், பேச்சுகளில மிக பொய்யான பேச்சு என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் புகாரில் 5143 செய்தியில் இடம்பெற்றிருக்கு. அப்போ அனசல்ல வந்து யூகமாக சொல்லி என்ன பொய் சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பொய் சொல்லக்கூடியவங்களா சஹாபாக்கள்? அப்போ நம்மை இவரை போன்று எல்லாரையும் கற்பனை செய்து, மனிதர்களை போன்று சஹாபாக்களையும் கற்பனை செய்து, சஹாபாக்களும் யூகமாக சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்பனைகளை கலந்து விடுவார்கள், யூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத எல்லாம் யூகமாக சொல்வார்கள். இப்படி எல்லா ஹதீஸ்களையும் நினைத்தால் என்ன ஆகுறது? இது இவரே என்ன செய்யறாரு, வழிகளை இவர் திறந்து விடுறார். சகாபாக்கள்லாம் யூகம் பண்ணுவாங்க, சகாபாக்கள்லாம் பொய் சொல்லுவாங்க, கற்பனைகளை எல்லாம் அவங்க கலந்து விடுவாங்க என்று என்ன செய்யறாரு, அந்த பெரிய வழியை திறந்து விடுறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மோசமான ஒரு பாதையை நோக்கி இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், சென்று கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம சொன்னோம், அந்த யூகம்ங்கிறது வந்து பொய், அந்த பொய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் தான் ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல் யதபவ்வு மக்காதஹு மினன்னார், என் மீது எவன் வேணுமென்று பொய் சொல்வானோ அவன் தங்கும் இடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதையும் நம்ம என்ன செய்யறோம், சஹீஹ் புகாரி உட்பட பல நூல்களில் பார்க்கிறோம். அப்ப இதையும் சகாபாக்களை அறிவிச்சிருக்காங்க தானே. அந்த நபி தோழர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல யூகமாக கற்பனையாக பொய்யாக ஒன்ன சொல்லுவாங்க, வேறொரு இடத்துல என்ன சொல்ல தெரியுமா, அப்படி தடுமாறி அப்படி மாத்தி சொல்றாரு. அல்லது அனசல்லா மேல வச்சு யாராவது வந்து என்ன செஞ்சிருக்கலாம், யூகமாக சொல்லியிருக்கலாம், அனசல்லா வச்சு யாராவது விளையாண்டு இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இது யூகமா இல்லையா, உங்க சொந்த கற்பனை தானே, இதுக்கு ஏதாவது நீங்க ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அனசல்லா மேல இந்த மாதிரி யூகமாக சொன்னாங்க, அனசல்லா வச்சு யாராவது இதை வந்து கற்பனையாக கட்டி விட்டுருக்குறாங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? இதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்ட முடியுமா? இதை வந்து நாங்கள் வைக்கிறோம், இதை நாங்கள் இங்கே மட்டும் வைக்கல, எல்லா இடத்துலையும் வைக்கிறோம். சூனியா ஹதீஸ்லேயும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி சொன்னீங்க. ஆயிஷா ரலில்லாஹு பேரில் என்ன செஞ்சாங்க, யாரோ ஒரு ஆள் இட்டு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி, யாராவது அது யார் இட்டு கட்டினது யாருன்னு கேட்டோம். அங்கேயாவது நீங்கள் எடுத்து காட்டுங்களா, எடுத்து காட்ட முடியாது. ஏன்னு யூகம் பண்ணுறவங்க நீங்கள் தான், பொய் சொல்றவங்களும் கற்பனை பண்றக்கூடியவங்களும் நீங்களாகத்தான் இருக்கீங்களே தவிர சகாபாக்கள் கிடையாது, தாபீன்கள் கிடையாது. அப்ப தாபீன்கள் தான் என்ன செஞ்சிருக்கணும், அந்த ஹதீஸ்களை அனசல்லா வேலை இட்டு கட்டிருக்கணும். அனசல்லா இருந்து கேட்ட அந்த சஹாபி அந்த தாபியை இட்டு கட்டக்கூடியவரா? அப்படியாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இல்லாம கற்பனைகளை யூகங்களை செய்யக்கூடியவர் யார்? நீங்களாகத்தான் இருக்கிறீங்களே தவிர அந்த புண்ணியமான்கள் கிடையாது, அந்த புண்ணியமான்கள் கிடையாது. அப்படியாப்பட்ட அந்த புண்ணியவான்கள் மேல இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அவதூறு சொல்லி இருக்கீங்க என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அனசரில் வந்து இது அவருக்கு எப்படி தெரியும், இது அவர் சின்ன வயசு உள்ளவரா இருந்தார, இதெல்லாம் அந்த மாதிரி உள்ளவருக்கு தெரியுமா?
அப்படிலாம் என்ன செய்யறாரு இவரு கேட்கிறார். இது மாதிரி அனுசரம் இல்லாத அறிவித்த ஹதீஸ்களை ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்தோம் சொன்னா இவர் ஏராளமான ஹதீஸ்களை இவரே மறுத்துருவார். ஏங்கண்ணா அனுசரம் இல்லை அவங்க சொல்றாங்க என்ன செய்ய என்ன சொல்றாங்கன்னா கான எத்தூஃபா அலா நிசாயிஹி பி உஸ்லின் வாஹிதீன். அனுசரம் இல்லாத அறிவிக்கிறாங்க. ஒரே குளிப்பை கொண்டு ஒரே குளிப்பில் எல்லா மனைவிமார்களிடத்துலையும் சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு குளிப்பை தான் குளிப்பாங்க என்று என்ன செய்றாங்க அனுசரம் இல்லாத அவங்க அறிவிக்கிறாங்க. இதை நீங்கள் சஹி முஸ்லீமில் 734வது செய்தியில் பார்க்கலாம். இந்த செய்தி வச்சு நீங்களும் சட்டம் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி அவருக்கு தெரியும் எல்லா மனைவிமார்களிடத்துலையும் போனாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு ஒரே குளிப்பை குளிச்சா தான் அப்படிங்கிறதும் எப்படி தெரியும் அவங்களுக்கு? அனுசரில் இல்லை சின்ன வயசுன்னு சொன்னீங்கல்ல விளங்காதுன்னு சொன்னீங்கல்ல இதுக்காகத்தான் குளிச்சாங்கன்னு எப்படி தெரியும்? எல்லா மனைவிமார்களிடத்துலையும் போனாங்கிற செய்தி எப்படி தெரியும்? இதே நீங்க எப்படி அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு கேள்வி எழுப்பினீங்களோ அதே கேள்விகள் இங்க திரும்புமா இல்லையா? அப்போ எதையும் பார்க்காமல் மூடத்தனமாக உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறார் இவர் வந்து கற்பனைகளையும் யூகங்களையும் பண்ணி கொண்டு சகாபாக்கள் யூகம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த ஹதீஸ்களை மறுக்கிறீங்களே. இது வந்து ஒரு அறிவாளிகள் செய்யக்கூடிய ஒரு அறிஞர் செய்யக்கூடிய வேலையா இது பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் அனுசரல் இல்லாமங்க இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏங்கன்னா அனுசரதி இல்லாமவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப தோழமை கொண்டவர்கள். அவர்களுடைய பணியாளர்கள் ஒரு பணியாளராக அனுசரதி இல்லாமவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற வகையில் அனுசரதி இல்லாமவங்க இந்த செய்திகளை இந்த குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை அவங்க மனைவிமார்கள்ட்ட இருந்து கேட்டு ஏங்கன்னா பல செய்திகளை அவங்க மனைவிமார்கள்ட்ட இருந்து இல்லறம் சம்பந்தமான பல செய்திகளை அவங்க மனைவிமார்கள்ட்ட இருந்து கேட்டு நபி தோழர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க வாங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை என்ன செஞ்சிருக்கலாம் வாங்கி அறிவிச்சிருக்கலாம். இப்படி இப்படி யூகம் பண்ணுவது தான் இப்படி யோசிப்பது தான் சரியான யூகமாக இருக்க முடியுமே தவிர நீங்கள் கற்பனையாக பண்ணினீர்களே அதுவெல்லாம் கற்பனைகள். அது பொய்களிலே மிக மோசமான பொய்ங்கிறத என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பல வகையான யூகங்களை சந்தேகங்களை கிளப்பி அந்த ஹதீஸ்களை அவர் என்ன செய்கிறாரு மறுக்கிறார். அது மாதிரி பாருங்க இந்த ஹதீஸில் 9வது 11வது வருதான் 9 மனைமார்களா 11 மனைமார்களா அப்படின்னு சொல்லி இப்படி நம்பர் எண்ணிக்கையில் வித்தியாசமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் நீங்கள் மறுத்துருவீங்களா? நாங்கள் ஒரு சில செய்திகளை எடுத்து காட்டுறோம். பதிர்போரில் கலந்து கொண்டவங்களை பற்றி என்ன வருது? பதிர்போரில் கலந்து கொண்டவங்களை பற்றி பலவிதமான ரிவாயத்துகள் வருது. 313 வருது, 314 வருது, 317 வருது, 319 வருது. 319 உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சதாக சஹி முஸ்லீமில் நினைச்சிடறோம் பார்க்குறோம். மாறுபட்ட ரிவாயத்துகள் வருது. இப்படி மாறுபட்ட ரிவாயத்துகள் வர்றதுனால பத்ர் போரே நடக்கலன்னு நீங்கள் சொல்வீங்களா? அல்லது இதில் ஏதாவது ஒன்று தான் உண்மை, ஏதாவது ஒன்று தான் சஹி, ஏதாவது ஒன்று தான் சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்களா? தர்ஜீஹ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்கா இல்லையா? ஹதீஸில் முரண்பாடுகள் வரும் பொழுது அதை தர்ஜீஹ் செய்வாங்க. தர்ஜீஹ்னா இவருக்கு என்னென்று தெரியாது நினைக்கிறேன். அதனால தான் இவர் என்ன செய்கிறாரு எல்லா ஹதீஸுகளையுமே மறுக்கக்கூடிய நிலைக்கு போயிடுறார். முரண்பட்டு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் தத்பீக் பண்ணுவாங்க, தர்ஜீஹ் செய்வாங்க, ஒவ்வொன்றொன்று தேர்வு செய்வாங்க. எது நாசிக் மனசுக்கு பார்ப்பாங்க, காலத்தை பார்ப்பாங்க, என்ன எது முந்தி அறிவிச்சாங்க எது பிந்தி அறிவிச்சாங்க அப்படிங்கலாம் பார்ப்பாங்க. சஹிலைவ் பார்ப்பாங்க, எந்த காலத்தில் எது நடந்துச்சு அப்படின்லாம் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை முடிவு செய்வாங்களே தவிர ஹதீஸை மறுக்கக்கூடிய நிலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டார். இப்படிலாம் பல சந்தேகங்களை கலப்பினாரா? இவரே என்ன செய்வாருன்னா சின்ன வயசுக்காரருக்கு தெரியாது, சின்ன வயசுக்கு தெரியாது அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்வார் திரும்ப திரும்ப. அதை நம்ம வாயால் சொல்வதற்கு நமக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த அளவுக்கு என்ன செய்வார் இவர் அனுசரணை இல்லாத அவங்கள பற்றி சொல்வார். சொல்லிட்டு அவரே என்ன செய்வார்னா தடுமாறுறாரு, தடுமாற வைக்கிறான். என்னன்னு சொன்னால் இவர் சின்ன வயசில் அறிவிச்சாரா பெரிய வயசில் அறிவிச்சாரான்னு அவரே முரண்பட்டு பேசுகிறார். தெரியல அப்படிங்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பாருங்க, அல்லாஹ் எப்படி அவருடைய அந்த அவருடைய அறிவையும் அவருடைய பேச்சையும் தடுமாற வைக்கிறான்னு பாருங்களேன். அன்பார்ந்த சகோதரர்களே, TNJ சார்ந்த சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இவருடைய இந்த மாதம் இந்த மாதிரி மோசமான அந்த புத்தியிலிருந்து உருவானது தான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை. சூனிய விஷயம் சம்பந்தமாக இது மாதிரி பல விஷயங்களை அவர் இஸ்லாத்தில் அறியப்பட்ட உலக முஸ்லீம்கள் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகளுக்குள்ள இவர் மறுத்திருக்கிறார. இவருடைய இந்த மோசமான புத்தினால, சந்தேக புத்தினால தான் இன்னைக்கு நீங்க அவருக்கு முரண்பட்டு பல விஷயங்களை பேசுறீங்க, குர்பானி உட்பட பல விஷயங்கள்ல. அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இவருடைய ஆய்வுகளை எல்லாம் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க.
இவருடைய அந்த சொந்த சரக்குகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயுக்கு உட்படுத்துங்க. அதில் நீங்கள் ஆயுக்கு உட்படுத்தி இஹ்லாஸான முறையில் அல்லாவுக்காக உங்களுடைய ஈமான் பாதிக்கப்பட்டக்கூடாது என்பதற்காக நீங்கள் நாங்கள் சொல்லுகிறோம் உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, ஆய்வு செய்யுங்க. உலமாக்களாக நீங்கள் உட்கார்ந்து அல்லாவுக்காக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இவருக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. மாற்றிவிட்டால் இவர் வந்து நமக்கு எதிராக கிளப்பி விட்டுருவாரோ என்றெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் உட்கார்ந்து ஆய்வு செய்யுங்கள். அல்லாவுக்காக உட்கார்ந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். நீங்கள் சத்திய பாதையில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிச்சயமாக என்ன செய்யும், உங்களுக்கு வரும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம், பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், இது மாதிரி தான் இவர் கற்பனைகளை கலந்து எல்லா ஹதீஸுகளையும் இவர் என்ன செஞ்சிருக்கிறார், மறுத்திருக்கிறார். இவர் மறுத்ததில் எதுவும் நியாயமானது கிடையாது, உண்மையானது கிடையாது. எனவே மக்கள் இவருடைய இவரை வந்து புறக்கணிக்கணும், இவருடைய ஆய்வுகளை புறக்கணிக்கணும். இவருடைய இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு கல்வியையும் என்ன செய்யக்கூடாது, மார்க்க செய்திகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பொதுமக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.